வெல்கம் டு டைலோடெக் சேனல். இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து எந்த சாரீக்கும் மேட்ச் பண்ணி போகிற மாதிரி வந்து ஒரு ப்ளவுஸ் டிசைன் வந்து நம்ம தைக்க போகிறோம். க்ரீன் கலர் கிளாத்துக்கு க்ரீன் கலரில் வந்து டிசைன் கிளாத்தும் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம கோல்டு கலர் மேட்ச் பண்ணி இது வந்து டிசைன் பண்ண போகிறோம். இது பேக் மட்டும் தனியாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதில் நெக்கோட அகலமும் நெக்கோட லென்த்தும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நெக்கு கீழே வந்து ஒரு 3 இன்ச் அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். அந்த 3 இன்ச் அளவுக்கும் சேர்த்து இந்த நெக்கோட சேர்த்து ஒரு பாக்ஸ் மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கீழே அந்த 3 இன்ச் அளவுக்கு ஒரு மார்க் பண்ண பாருங்கள். அந்த இடத்துல வந்து நான் இந்த மாதிரி வந்து ஒரு ரவுண்ட் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் பாருங்கள். இது வந்து நார்மலாக நம்ம நெக்கோட லென்த்து நம்ம மார்க் பண்ணது. அதுக்கு கீழே வந்து நம்ம இன்னொரு ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா ஒரு 3 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ண நெக்கு. நெக்குக்கு பக்கத்தில் வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் பண்ணிடுறேன் பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது உள்ள இருக்கிற அந்த நெக்கு கிட்ட ஸ்ட்ரைட்டான கிளாத் கொடுத்துருக்கோம் பாருங்கள், அதையும் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி தனித்தனியாக வந்து 2 பிட்டும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ சின்ன பிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை வந்து இந்த மாதிரி பேப்பர் கேன்வாஸில் வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே நெக்கு கிட்ட வந்து ஈவனாக மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா சைடில் வந்து விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து அந்த சின்ன பிட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ அந்த நெக்குக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக்குக்கும் வந்து லைனிங் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். அந்த நெக் அளவுக்கு உள்ளே வந்து அந்த ரவுண்ட் கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ மேலே அந்த ஸ்ட்ரைட் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ உள்ளே வந்து அந்த 1 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ண பாருங்கள். அந்த எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணதில் நம்மளுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த டிசைன் வந்து லைட்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு அந்த ரவுண்ட் வர்ற மாதிரி வந்து சின்ன சின்னதாக ரவுண்ட் போட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த ரவுண்டு சேர்த்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். அந்த ரவுண்டோட மார்க் பண்ணதை வந்து இந்த பேப்பர் கேன்வாஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கோமோ அதே அளவுக்கு வந்து கட் பண்ணிடலாம். இப்போ உள்ளே இருக்கிற அந்த ரவுண்ட் நெக்கும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை கட் பண்ணி எடுத்துக்கும் போது மேலே வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு அந்த கேப் வந்து பிரியாமல் அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இது சேர்த்து நம்ம கட் பண்ணும்போது நெக்கு வந்து நம்மளுக்கு அகலமாக வந்துடும். இப்போ அகலம் வராத மாதிரி இருக்கணுன்றதுக்காக மேலே ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு அந்த ஜாயிண்ட்டு பிரியாமல் வச்சுருக்கேன். இப்போது இந்த பேப்பர் கேன்வாஸில் நம்ம கட் பண்ண பாருங்கள் வெள்ளி சைடு நெக்குக்கு, அதுக்கு வந்து நான் கோல்டு கலரில் வந்து கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த கோல்டு கலர் கிளாத் கொடுத்து நம்ம வந்து தச்சு எடுத்துக்கலாம். இது வந்து எந்த சாரீக்கும் எந்த டிசைனும் நம்ம போடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து தனியாக நீங்கள் டிசைன் ப்ளவுஸ் எடுத்தீங்கன்னாலும் இந்த மாதிரி டிசைன் தச்சு நீங்கள் போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், உள் சைடு வந்து அந்த நெக்குக்கு வந்து தச்சு எடுத்துக்கிட்டோம். வெள்ளி சைடில் வந்து அந்த ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம தச்சு எடுத்துக்கலாம். அந்த பேப்பர் கேன்வாஸ் அளவுக்கு வந்து அந்த கோல்டு கலர் கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து இந்த பேட்ச் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ சென்டர் பேட்சும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். சென்டர் பேட்ச் வந்து கீழே வந்து நம்ம லைனிங் கிளாத் கொடுத்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ லைனிங் கிளாத்தில் வந்து ஃபஸ்ட்டு அந்த லைனிங் கிளாத்தில் வந்து அந்த பேப்பர் கேன்வாஸ் வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே வந்து நான் அந்த டிசைன் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். அந்த டிசைன் கிளாத்து கொடுத்து தச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ இந்த அளவுக்கு வந்து இதை வந்து நான் தச்சு எடுத்துக்கிட்டேன். தச்சு எடுத்துக்கிட்டு நம்ம அந்த பேப்பர் கேன்வாஸ் அளவுக்கு வந்து ஈவனாக கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், உள்ளே வந்து இந்த க்ரீன் கலர் கிளாத் கொடுத்து நான் டிசைன் கிளாத் கொடுத்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பேட்ச் எல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இப்போ லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துடலாம்.
இந்த அளவுக்கு வந்து தச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த பேட்ச் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த கோல்டு கலர் கிளாத்தில் அதை வந்து நான் சென்டர் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி வந்து இந்த ப்ளவுஸ்லேயும் நெக்கு சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இந்த பேட்ச் வந்து இந்த மாதிரி சென்டர் ரெண்டு சென்டருமே ஒன்றா வர்ற மாதிரி வச்சுட்டு நான் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். அந்த நெக்கு ரவுண்டுக்கும் சேர்த்து ஈவனாக வச்சுட்டு நம்ம தையல் போட்டுடலாம். லைட்டாக வந்து கார்னர்லாம் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு நம்ம திருப்பிட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இது கார்னர்லாம் வந்து கட் பண்ணி விட்டோன்னா அந்த ஷேப் வந்து கொஞ்சம் அந்த இடத்துல சுருக்கம் வராமல் ரொம்ப நீட்டாக இருக்கும். அதனால தான் அந்த கார்னர்லாம் வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பிட்டு தையல் போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், ஃபுல்லாக திருப்பி எடுத்துக்கிட்டேன். அந்த நெக்கு வரைக்கும் தையல் போட்டு எடுத்துடலாம். இப்போ அதே மாதிரி பக்கத்தில் அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது பாருங்கள், அதுக்கும் வந்து நம்ம ப்ளவுஸோடு சேர்த்து தையல் போட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சென்டர் பேட்ச் வந்து அந்த க்ரீன் கலர் கிளாத்தில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து சென்டர் மார்க் பண்ணிடலாம். இந்த மாதிரி சென்டர் மார்க் பண்ணிவிட்டு நான் கோல்டு கலர் கிளாத்தில் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த கிராஸ் பீஸை வந்து மடிச்சுட்டு ஒரு கால் இன்ச் அளவுக்கு விட்டுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் திருப்பி எடுத்துக்கிட்டேன். திருப்பி எடுத்துக்கிட்டு ஒரு ரோப் மாதிரி வந்து ரெடி பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், ரோப் மாதிரி வந்து நான் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம 3 இன்ச் அளவுக்கு வந்து அந்த நெக்கு வந்து ஒரு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா 3 இன்ச் அளவுக்கு தான் எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கு பக்கத்தில் வந்து அந்த 3 இன்ச் அளவுக்கு வர மாதிரி வந்து இந்த ரோப்பு வச்சுட்டு நம்ம தச்சு எடுத்துக்கலாம் சென்ட்ரு. பாருங்கள், அந்த சென்டரை பார்த்தா அந்த சென்டர்கிட்ட வந்து லைட்டாக நம்ம பெண்ட் பண்ணிவிட்டு தையல் போட்டுடலாம். இன்னொரு லேயர் வந்து அதே மாதிரி பக்கத்தில் வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இன்னொரு லேயர் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவு கேப் விட்டுட்டு அதையும் வந்து இதே மாதிரி தையல் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு லைன் வச்சுட்டு நம்ம தையல் போட்டுட்டோம். இப்போ நெக்குக்கு வந்து கோல்டு கலரை கிராஸ் பீஸ் கொடுத்து பைப்பிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு சென்டர் பேட்ச் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ரெடி பண்ண பேட்சை வந்து அந்த ப்ளவுஸோடு சேர்த்து இந்த அளவுக்கு ரெடி பண்ணிவிட்டு நம்ம பின் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 3 இன்ச் அளவுக்கு நம்ம கேப் விட்டுருந்தோம் அந்த நெக்குக்கு மேலே. அந்த 3 இன்ச் அளவுக்கு வர மாதிரி கரெக்டாக வச்சுட்டு எல்லா சைடுமே வந்து நம்ம பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம தச்சு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். கீழே பாட்டத்தில் வந்து நான் எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்துட்டு பாட்டம் வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை மடிச்சிட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துடலாம். பாட்டம் எப்பவுமே வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதுக்கு பக்கத்தில் வந்து நம்ம கோல்டு கலர்லேயும் க்ரீன் கலரும் கலந்த மாதிரி வந்து லேஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த லேஸு வந்து அந்த வளைவு அந்த வளைச்சி வளைச்சி நம்ம கட் பண்ணி தச்சுருக்கோம் பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த லேஸ் வச்சுட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த லேஸ் வளைஞ்சு கொடுக்குற மாதிரி லேஸ் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம எந்த அளவு கஷ்டமான ஷேப் நம்ம தைக்கும் போதும் அந்த லேஸ் வந்து வளைச்சி அதுக்கேற்ற மாதிரி வந்து கரெக்டாக வரணும். அப்போ தான் வந்து நம்ம அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வந்து தைக்க முடியும். இல்லைனா அந்த ஷேப்பு லேஸில் வந்து அந்த ஷேப் எடுக்க வரலன்னா நம்ம தைச்ச டிசைன் வந்து கொஞ்சம் நீட்டாக வராது. அதனால் அது நீங்கள் லேஸ் வாங்கும்போது பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வந்து நான் தைச்சி முடிச்சிட்டேன். சென்டர்லேயே வந்து சின்ன சின்ன பேச்சஸ் வச்சு நான் க்ளூ போட்டு ஒட்டியிருக்கேன். அந்த சென்டரில் வந்து பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள். இது வந்து எந்த சாரீக்கு ஏற்ற மாதிரி வந்து கலர் மேட்ச் பண்ணி நீங்கள் தைச்சி போடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து நிறைய நம்ம கலர்ஸ் எதுவும் கொடுக்காமல் வெறும் கோல்டு கலர் மட்டும் கொடுத்து இதை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி தச்சு போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் தச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன் நம்ம சேனலில், நீங்கள் பார்த்து தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.
நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.